ஹாய் ஹலோ வெல்கம், இது உங்கள் சினி டாக்கீஸ். மணிமேகலை சமீபத்தில் குக் வித் கோமாளி சீசன் 4 திடீர்னு வெளியே போயிட்டாங்க. இந்த சுச்சுவேஷனில் கிராமத்தில் தனக்கு சொந்தமான நிலத்தில் புதுசாக ஒரு வீடு கட்ட இருப்பதா ரசிகர்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறிய மணிமேகலை இப்போ வரைக்கும் அதுக்கான கரெக்டான காரணத்தை தெளிவாக ரசிகர்கிட்ட சொல்லாத நிலையில் மணிமேகலை கர்ப்பமாக இருக்காங்களா இல்லைனா நிகழ்ச்சியிலேருந்து ஏன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகள் எழுந்துக்கிட்டே தான் இருக்குது சமூக வலைதளத்தில். இப்போ மணிமேகலை தன்னுடைய கிராமத்தில் புதுசாக வீடு கட்ட துவங்கி இருக்கிறதாவும் அந்த செய்தி இப்போ பயங்கர வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இதுக்கு ரசிகர்கள் இத்தனை நாட்கள் உழைச்சது போதுன்னு முடிவெடுத்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வராங்க. சொந்த ஊரில் மணிமேகலை அடுத்தடுத்து எடுத்து வைக்க போகும் முயற்சிக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் பல திரை பிரபலங்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. மணிமேகலை வெளியிட்ட புகைப்படத்துக்கு HM பண்ணை மாளிகைக்கு பாலக்கால் பூஜை, கடவுளின் கிருபையோட கடின உழைப்போடையும் எங்கள் குட்டி சாம்ராஜ்யத்தை உருவாக்க தொடங்கியிருக்கோம். நாங்கள் கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் எங்கள் மகிழ்ச்சியான இடமா இது இருக்க போதுன்னு கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவுக்கு சூரிய வம்சம் திரைப்படத்தில் வர மோட்டிவேஷனல் மியூசிக் வர வச்சுருக்காங்க. இதை குக் வித் கோமாளியின் பிரபலங்களான ஸ்ருதிகா, ஷியாம் விஷால், சிவாங்கி, கிஷோர், பிரிட்டிசன்னு பல பேரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.